தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A 2020 தேர்வுக்கு என்னால் சாதிக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தோடு நிறைய பேர் இருப்பீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வருகின்ற 2020 குரூப் 2A தேர்வு மிக எளிமையானதாக வரப்போகுது. நீங்கள் நம்புனா மட்டும்தான் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் சாத்தியம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போகிற குரூப் 2A எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3000 மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் நிச்சயமாக குரூப் 2A எக்ஸாமில் உங்களால் சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், பட் என்னால் வந்து பிளேஸ் பண்ணவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா, முறையான பயிற்சி இல்லாதது ஒன்று தான் காரணம், வேறு எதையும் நம்ம காரணமாக சொல்ல முடியாது. ஸோ தயவுசெய்து முறையான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், அப்பொழுது வெற்றி என்பது நிச்சயம் நம் வசப்படும். சரியா? ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எதிலிருந்து படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி படிக்கணும், நான் இந்த தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறணும், அதற்காக நான் முழு அர்ப்பணிப்போடு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நீங்கள் படிக்கணும். எங்கே படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தனியாகவோ இல்லை உங்களது நண்பர்கள், அதாவது தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் கூடவோ இல்லை நல்ல ஒரு கோச்சிங் சென்டரோ தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு டெடிக்கேஷன், ஒரு அர்ப்பணிப்பு என்பது மிக மிக அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் எதிலிருந்து படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். எந்த எக்ஸாமோ அதை பொறுத்து 6th to 12th வரைக்கும் இருக்க புக்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்படி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வெற்றி என்பது உறுதி. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் தினமணி பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது இல்லாமல் சோசியல் மீடியாஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதன் மூலியமாகவும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லையும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடுறோம், அதையும் நீங்கள் பார்த்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் முழு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த குரூப் 2A தேர்வு வந்து பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக நம்மளாலும் வெற்றி பெற முடியும். அந்த 3000 பேத்தில் நாமளும் ஒருத்தர் தான். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் சாத்தியமாகும். வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். காலையில் நேரம் எழுந்து படிக்கணும், படிக்கும்பொழுது புத்துணர்வோடு படிக்கணும். சோம்பேறித்தனம், அசதியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், சோசியல் மீடியா, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு மனதோடு படிக்க முடியாது. கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா மட்டும்தான் வெற்றியை பெற முடியும். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கொஞ்ச நாளைக்கு சோசியல் மீடியாஸ், ஃப்ரெண்ட்ஸ், டிவி, பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வெற்றிக்கு அது கை கொடுக்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போய் கலந்துக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டால் எம்ப்ளாய் ஆகிறது நாள் தள்ளி போகும் ஒழிஞ்சு கிடைக்காதுன்னு சொல்ல வரல, நாள் தள்ளி போகும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழு மனதோடு படிங்க, இடையூறுகளை தவிர்த்துடுங்க. உங்கள் மொபைல் ஃபோனை, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், இன்னும் என்னென்ன இருக்கோ, டிவி, ஃப்ரெண்ட் சர்க்கியூட், எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட்னா முழுசாக பண்ண வேண்டாம், ஒரு 75% படிப்புக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கன்னா நிச்சயம் உங்களால் இந்த 2020 குரூப் 2A தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ நம்மளுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நான் சொல்கிறேன், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முதுகு கூனியாக இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய முதுகு கூண் நிமிரணும், என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் சந்திக்கிறாரு. அந்த டாக்டர் அவர் எதுவுமே மருந்து எதுவும் கொடுக்காம அவங்க வீட்டில் வந்து ஹைட்டான ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு போயிடுறாரு. டெய்லியும் நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அவரும் டெய்லி அவர் தான் கூன் குமிஞ்ச மாதிரி இருப்பார், பாதி உடல் குமிந்த நிலையில் இருப்பார். டெய்லி நிமிந்து நிமிந்து பார்க்குறாரு அந்த ஃபோட்டோவை பார்க்கணும்னு. ஆனால் அவரால் பார்க்க முடியறதில்ல. ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, ஒரு 6 பக்கத்தில் ஆயிடுச்சு. அப்படியே நாளாக அவர் கொஞ்சமாக நிமிர என்னாச்சுன்னா முழுமையாக நிமிர்ந்து அந்த ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ டாக்டர் வந்து பார்க்குறாரு, இப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது டாக்டர் நான் முழுசாக குணமடைஞ்சிட்டேன்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னார், இதுக்கு மருந்துகளோ மாத்திரைகளோ தேவையில்லைப்பா, பயிற்சியும் முயற்சியும் இருந்தாலே நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே போல தான் நம்மளுடைய அரசு போட்டித் தேர்வுகள் வெற்றிக்கு படிக்கிறேன் நான் டிஎன்பிசி படிக்கிறேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன், ஃபாரஸ்ட்டுக்கு படிக்கிறேன், ரயில்வேக்கு படிக்கிறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை, பயிற்சி முயற்சி நிச்சயமாக வேணும். டெஸ்ட் போடுங்க, சொந்தமாக டெஸ்ட் மேக் பண்ணுங்கள். அதே போல் புக்ஸ் வாங்கி படிங்க, ரெஃபர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக புக்ஸ் வாங்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், இன்னும் மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரெஃபர் பண்ணும் பொழுது தான் நம்மளால் வெற்றி என்பது சாத்தியம். பயிற்சி முயற்சி இல்லாத எந்த ஒரு நபரும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஸோ இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து குரூப் 2A எனக்கான தேர்வு, அதில் நான் நிச்சயம் வெற்றி பெறப் போகிறேன் என்ற முழு மனதோட கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களது வெற்றிக்கு இடையில் எந்த ஒரு தடைகளும் இல்லை. அந்த தடைகள் இருந்தாலும் அதை உடச்சரிகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு முழு மனதார படிங்க, வெற்றி நிச்சயம் உங்கள் வசம். நமது டிஎன்பிசி குயிக் ஸ்டடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.